வரலாறு அலகு 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய பாடங்களுக்கான 1 மார்க் பிக் பே கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அலகு 1 பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. ரோம் நட்டர் 1 சரியானுடைய தேர்வு செய்க. 1 எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஷ் எனப்படுகிறது, வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது. 2 வரலாற்றின் பழமையான காலம் டேஷ் ஆகும், பழங்கற்காலம் ஆகும். 3 பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் டேஷில் அடையாளம் காணப்பட்டன, 1863 அடையாளம் காணப்பட்டன. 4 மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகூர் 1 பாகூர் 3 ஆகியவை டேஷ் நாகரிகம் நிலவிய இடங்கள், மேல் பழங்கற்கால நாகரிகம் நிலவிய இடங்களாகும். 5 மெகர்கார் டேஷ் பண்பாட்டுடன் தொடர்புடையது, புதிய கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடையது. 6 டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள். 7 பர்சஹோம் டேஷ் நிலவிய இடமாகும், காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடமாகும். 8 தொடக்க ஹரப்ப காலகட்டம் என்பது டேஷ் ஆகும், பொது ஆண்டுக்கு முன் 3000 முதல் 2600 ஆண்டுகள் வரை. 9 ஹரப்ப மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஷ் இருந்தது, வேளாண்மை இருந்தது. 10 சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஷிலிருந்து வீழ்ச்சியடைந்தது, பொது ஆண்டுக்கு முன் 1900 வீழ்ச்சியடைந்தது. அடுத்து அலகு 2 பண்டைய இந்தியா செம்புக்கால பெருங்கற்கால இரும்புக்கால வேதகால பண்பாடுகள். ரோமட்டர் 1 சரியானுடையை தேர்வு செய்க. 1 வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சம்ஹிருதைகள், வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சம்ஹிருதைகள். 2 மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது, குரு பாஞ்சாலம் என்று அழைக்கப்படுகிறது. 3 ஆதிச்சநல்லூர் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 4 கீழ்காணும் இணைகளை கவனிக்கவும். இங்கே சில இணைகள் கொடுத்துருக்காங்க, அதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. இதில் தவறான இணை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 மட்டும் தவறு, புரோகிதர் ஆளுநர் இந்த இணை தவறான இணை. 5 கூற்று, முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை, காரணம் பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர். இதற்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 கூற்றும் காரணமும் சரியானவை, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. அடுத்து அலகு 3 பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் புதிய மதப்பிரிவுகள் உருவாக்கமும். ரோமட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. 1 புத்தர் தனது முதல் போதனையை டேஷில் நிகழ்த்தினார், சாரநாத்தில் நிகழ்த்தினார். 2 அஜாத சத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் சமண பலசுத்தா என்ற நூல் குறிப்பிடுகிறது. 3 பகவதி சூத்திரம் ஒரு டேஷ் நூலாகும், சமண நூலாகும். 4 டேஷ் வேளாண்மை முறையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியது, இரும்பு வேளாண்மை முறையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியது. 5 வட இந்தியாவில் 16 மகா ஜனபதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு டேஷ் ஆகும், மகத அரசு ஆகும். அலகு 4 அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம். ரோமட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. 1 அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் டேஷ் ஜேம்ஸ் பிரின்செப் ஆவார். 2 மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த டேஷ் பிம்பிசாரர் ஆவார். 3 டேஷ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாகும். மகாவம்சம் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாகும். 4 டேஷ் என்ற விவாகதத்தரின் நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணையை ஏறியது பற்றியும் கூறுகிறது. முத்ர ராட்சசம் என்ற விவாகதத்தரின் நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசின் அரியணை ஏறியது பற்றியும் கூறுகிறது. 5 மெகஸ்தனிஸ் எழுதிய டேஷ் சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது, இண்டிகா என்ற நூல் விவரிக்கிறது. 6 டேஷ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும், அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் நல்ல நிர்வாகம் பற்றி வழிகாட்டும் நூலாகும். அலகு 5 தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ரோமட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. 1 கரிகாலன் டேஷ் மகனாவார், இளஞ்சேட் சென்னியின் மகனாவார். 2 கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது, இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் தவறான இணை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 திருவஞ்சிக்களம் சோழர் என்ற இணை தவறான இணை. 3 டேஷ் ராஜசூய யாகத்தை நடத்தினார், பெருநற்கிள்ளி ராஜசூய யாகத்தை நடத்தினார். 4 இச்சவாகுகள் டேஷ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர், ஆந்திரா கர்நாடகா பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர்.
5. கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. இதற்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் இ 1 மற்றும் 3 தவறானது. அந்த இணை எதுன்னு பார்க்கலாம். 1. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். 3. இச்சவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர். இந்த 2 கூற்றுகளும் தவறான இணை.